டேரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க யாரும் அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் வந்து பிரியா பவானி சங்கரை வந்து போட்டிருக்கீங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க எந்த ஒரு ப்ரொமோஷனும் வரல, ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா? இல்லை நீங்களே சொல்லலாம். நான் தான் சொல்லணுமா? ஓகே, ஒன் மோர் சொல்லுங்கள். என்ன க்வெஸ்சன் சார்? என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆமாங்க, அக்ரிமெண்ட் போடாமல் யாரையும் வந்து கமிட் பண்ணாதீங்கன்னு சரிங்களா? நீங்கள் வந்து பவானி பிரியா பவானி சங்கரை வந்து கமிட் பண்ணதை வந்து அக்ரிமெண்ட் போட பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. ஆனால் எந்த வித ப்ரொமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரொமோஷன்னா, இப்போ பெரிய படம் ஹிட் ஆனால் கூட வரமாட்டாங்க சில பேர். கண்டிப்பாக இப்போ வந்து அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல, அவங்களை கூப்பிடலையா? இல்லை கூப்பிட்டோம், அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில். ஸோ அதுதான், ஒரு படம் ரிலீஸ் டேட்டை வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாகும். அது கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அது யாரும் ஹானர் பண்ண மாட்டாங்கன்றதான் பிரச்சனை. இப்போது பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்போ இது மாதிரி பர்டிகுலராக வந்து இது மாதிரி ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? எங்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கிட்ட டேரக்டாக சொல்ல, எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது வந்து அன்வான்ட் அது. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் பண்ணுறோம், எஃபோர்ட் போடுறோம், பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது. சத்யதேவோடைய ப்ரொமோஷனில் போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள், என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தனஞ்சியோட ப்ரொமோஷன் என்னன்னு போய் பாருங்கள். இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டகத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்லாம் வந்து ஒரு 15-20 நாள் மெனக்கிட்டு மனுஷன் வந்து ரெண்டு படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல. இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு, பெரிய ரோலு, அதெல்லாம் அந்த ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெடிக்கேஷன் கொடுக்குறோம், சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு டெடிக்கேஷன் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் கேட்குறோம் சார். இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு, ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு, கமலஹாசன் சார் கூட வராங்க, நயன்தாரா கூட வராங்க. ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வருது கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா? ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். சார், இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும். ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் எவ்வளோ நம்ப போகிறது இல்லை, ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அடுத்த வாட்டி கூப்பிட்டா தானே வரப்போறாங்க, அவ்வளோதான் சிம்பிள். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாயாவரத்துக்காரம்மா, எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, நாங்கள் நம்ம ஊர்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜே தெலுங்கில் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா, இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க அம்மெல்லாம் அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா இவங்க மெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு, சரி நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க வந்து வரலன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் கேல்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும், இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், யாருமே சொல்ல போகிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த், ஒரு 45 டேஸ் பிஃபோர் நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா 1 மந்த் பிஃபோர் நீங்கள் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த 1 மந்த் ஒரு 45 டேஸ் டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வெளியூர்லேருந்து அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வரமாட்டாங்க, அவங்க டீம் ஃபுல்லாக வரும், அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். அது வந்து அது அன்மேட்ச்டு, அது அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வரதுலாம் வந்து. இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க, நான் ஜென்ரலாக கேட்குறேன், பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்சரூபா கிட்ட வந்துடும்.
அந்த 15 லட்சம் ரூபா ப்ரொமோஷனில் போட்டாங்க என்னன்னா, ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசித்தேன், சிம்பிள் அவ்வளோதான். இது வந்து அவங்க வரமாட்டேன்னா சொல்லு, அது இல்லை. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தான் தான், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரிவியூலாம் பேசியிருக்கேன். ஆனால் என்ன ஏமாத்தேன்னா, நம்ம நானும் மயவரத்துக்காரன்னா அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம. எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கலாமே. நீங்கள் நாங்கள் ஏமாறாமல் இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்ட்டு இருந்தா. சக்ஸஸ் பாட்டில் கண்டிப்பாக கூப்பிட்டுருலாங்கண்ணா. சரி, அவர் ஹீரோட்ட கொடுங்க. ஒன் செகண்ட் சார். நீங்கள் வடபழனியில் நேவிலேயே இதுலேயே ஃபெயில் ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணீங்க, ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸில் அதுவும் டிஸ்டிங்ஷனில் இந்தியா முழுக்க பாஸ் ஆகிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நாங்கள் படம் பார்த்த அன்றைக்கே முடிவு பண்ணோம், இதுக்கு வந்து உங்களுடைய உழைப்பு. அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் அந்த நடிச்சிருந்தார்ல, அவர் மட்டும் இல்லை, சத்யராஜ் சார்ட்டையும் ஒரு கேள்வி இருக்கு நான் வரேன். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேருமே போட்டி போட்டு நடித்த மாதிரி தெரிஞ்சது, ரெண்டு பேருமே ஒரு, அதாவது நீங்கள் உங்களுக்கு வந்து அவர் ஹீரோ நீங்கள் ஹீரோவான்னு எங்களுக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்தில். ரெண்டு பேரும் ஹீரோ, ஆனால் அதில் வில்லனுக்கு ஹீரோ ஒரு ஒரு பங்கு ஜாஸ்தியாக இருந்தீங்க, எப்படி அது? சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சேயிங் தட். எஸ் ஐ ஃபெயில்ட் இன் தட் நேவி எக்ஸாம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அ ஹியூஜ் ஹிட். சார், தட்ஸ் ஹவ் த ஸ்கிரிப்ட் வாஸ் ரிட்டன் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் லைக் அ ஈகோ வார் பிட்வீன் மீ அண்ட் தனஞ்சய். ஸோ ஐ மீன், ஃபார் மீ த ஸ்கிரிப்ட் இஸ் த ஹீரோ மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ வாட் எவர் ஈஸ்வர் டோல்ட் மீ, தட் வாஸ் த ஹீரோ ஃபர்ஸ்ட். அண்ட் தென் ஐ பர்சனலி சோஸ் சூர்யா கேரக்டர். வென் ஹீ கேவ் மீ த ஆப்ஷன், ஐ டுக் சூர்யா பிகாஸ் ஐ வாண்டட் டு பி தட் சூர்யா. அண்ட் ஐ நோ ஃப்ரம் த பிக் தட்ஸ் ஹவு இட் ஹேஸ் டு பி. நவ் எவ்ரி ஒன் இஸ் சேயிங், யூ நோ, போத் த கேரக்டர்ஸ் ஹவ் எலிவேட்டட் ஸோ நைஸ்லி. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி தாட், திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு பி. Because it is like a ball, I have to be, you know, like when the ball is pressed more, it will rise up. So Andamari, that is what the story is about. So he's been, someone has to get on top of him. Adio character like gets on top of him and puts him under severe stress. And now he has to come out and win. So Adi, that's how the script has been made, sir. And I'm happy that my brother and me, Dana is like my brother. And both of are being celebrated here. That's an amazing feeling. Yes, sir. Thank you. Sir, Sathiraj, sir. இந்த ரேஸில் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட ஜெயிக்க முடியாமல். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கொடுத்த ஏதாவது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுங்க சார் அப்படின்ற லெவலுக்கு அந்த கேரக்டர் எங்கள் கூட ஒன்றி போச்சு சார். அந்த அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று, நீங்கள் வந்து இந்த லொல்லு லோலா இதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவீங்க. இந்த மாதிரி படத்தில் ஒரு டான், நீங்கள் பாபான்ற பேரில் ஒரு டானாக இருக்கீங்க. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ்லாம் போட்டு நமக்கும் ஒரு ரெண்டு ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார்? டைரக்டர்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்கலையா? இருக்காது அப்படின்னா டைரக்டர்கிட்ட பதிவு பண்ணுங்க சார். சார், அடுத்த படத்தில் சார், பார்ட் டூவில் கொஞ்சம் சார் கேட்க பாருங்க சார். ப்ரெஸ்லேயே கேட்குறாங்க சார், எனக்கு ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா. சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்தில். அதனால் அடுத்த படத்தில் ஜோடி கொடுத்துருவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணியில் ரொம்ப, எனக்கு இந்த படம் சூப்பராக ஜெயிக்கணும் எப்போ முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் க்ரைம் எங்கிட்ட சொன்னார் ஈஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. அப்போவே நினச்சி இந்த படம் ஜெயிச்சிரு அப்படின்னு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுதுல்ல, இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு எனக்கு பொதுவாகவே என் வயசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியாக இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இல்லை, ஃபேஸ்புக்கில் இல்லை, ப்ரொடியூஸ் பாலா சார் இல்லை சார், உங்களுக்கு இதுலையெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படிவாங்க சார். நான் எதுலேயுமே இல்லை சார். எனக்கு 47 வருஷமாக போனோம், ஸ்டார்ட் டோப்பாக தூக்கி தலையில் வைக்க வேண்டியது, ஷார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னா வந்து நான் உட்காந்து வெட்டி இரட்டை அடிக்கிறது. ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக எல்லாம் பாடுபடுறதில்ல, வெட்டி அரட்ட ஊர்வாயா உலக வாயெல்லாம் பேசி, யார் நம்ம இந்த கவுண்டமணி என்ன மணிவண்ண சார் கூட வளர்ந்தவங்க தானே, அதனால் இதெல்லாம் பேசி சிரிச்சு பேக்கப்னு ஒன்னா டோப்பா கழட்டி வீசிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்படி தான் வாழ்க்கையை ஓடிட்டுருக்குது. என்கிட்ட கேட்பாங்க சார், அந்த பாகுபலியில் எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சிங்களா அப்படின்னு. ஒன்றுமே இல்லை சார், நடிகன் படத்தில் எப்படி நடிச்சினோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ, இந்த வயசாகிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா நான் பேசுகிறது இருக்குதா? சரி சரி சரி. இப்போ நமக்கு தேவை வந்து அடுத்த படத்தில் எனக்கு 2-3 ஹீரோயின். ஓகே,
சார் டைரக்டர் சார், இந்த படத்தில் இவ்வளோ காஸ்டிங் மெயினாக சத்யராஜ் சார், அந்த கேரக்டர், இவங்க ரெண்டு பேரோட உழைப்பு, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே, அதுக்கு மேலே டைலாக்ஸ், ஒரு ஒரு டைலாக்கும் பாட்டில் பாட்டு வரியில் கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறவங்க மறுக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும். அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில் இருக்காது. நான் என்ன இயேசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை ஏஞ்சி வர்றதுக்கு, இந்த மாதிரி டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ப்ரெஷோலே கிளாப்ஸாக இருந்தது. இந்த டைலாக்லாம் எப்படி நீங்கள் மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்லை? ஆமாம் சார், இது ஃபஸ்ட்டு நாங்கள் டிராஃப்ட் எழுதும் போது அதை பவுண்டாக நானும் யுவாவும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும் போது யுவாவும் ஐடியா கொடுப்பார் இருந்தேன். அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இதை ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சார். நான் இங்கே ஆரோவில்ல தான் உட்காந்து எழுதுனேன், எப்போவுமே அங்கே போயிடுவேன் யூஸ்வலி. அங்கே போய் எழுதும் போது இந்த கேரக்டர் யோசிக்கும் போதே ஒரு கவுண்டர் வந்துடும் அந்த இது. இன்னொன்று, அந்த நீங்கள் சொன்ன அந்த கடைசி டைலாக், எஸ் அதை எதிரில் இருக்கிறவன் மறுக்க இல்லைன்னு சொல்கிற இடத்துல நிற்க வச்சு தான் நமக்கு வேணுங்கிறத கேட்கணுன்றது, அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன். அது அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு. ஸோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் தி கேரக்டரே சில இது டப்புன்னு அதுவே வரும், சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடும். அதே மாதிரி முன்னாடிலாம் பணம் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட், குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க, லாட்ரி பண்ணிட்டு. இது வந்து லக்கி பாஸ்கர்லையும் சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த படத்துலேயும் இருந்தது. ஆனால் இதை நீங்கள் வேற மாதிரி காமிச்சிருந்தீங்க. அந்த படமும் ஹிட்டு, உங்கள் படமும் அதை விட பெரிய ஹிட்டு. இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா? அப்புறம் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த பேங்க்கு பரிவர்த்தனை இந்த மாதிரி இதில் நம்ம பேங்க் போனோம்னா ஒரு 100 ரூபா நம்ம காசு எடுக்கிறதுக்கு 1000 கையெழுத்து போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்டரை வந்து பேங்க் உள்ளார இருக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கிற மாதிரி வச்சிக்கலாம். ஏன்னா ரொம்ப நேச்சராக இருந்தது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். சீரியஸ்லி தேங்க்யூ சார். படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தா ரெண்டு ஹீரோ மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் ஜீப்ரான் ஏன் வச்சிங்க? அது பிளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சிங்களா இல்லை ப்ரொடியூசர் சொன்னதாக வச்சிங்களா? இல்லைங்க, இல்லை, இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அது திடீர்னு அது வரணும் மைண்டில். ஸோ அப்படி வந்தது தான் ஜீப்ரானு. எனக்கு என்னென்னா, இதில் இந்த படத்தில் யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது, பியூர் ஒயிட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கிரே தான். அது ஹியூமன்ஸே அப்படி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா சுச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் பொய் கூட சொல்லுவோம், அதை தவிர்க்க முடியாது. அன்லஸ் அண்ட் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவராக இருந்தால் அது வேற இது, ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது. நான் சொல்கிறது உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல, அது அந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன். நீங்க என்ன கேட்டுக்கோணும்? ஓகே, சூப்பர் தண்டி. ஸோ அந்த இதில் வந்து ஜீப்ரான்னு வைக்கும் போது எனக்கு இந்த கதைக்குள்ள வந்து எனக்கு, ஏன்னா இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான் இது. ஸோ நிறையா இந்த ஒரு ஜங்கிளில் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் ஆகிற மாதிரி, ஒரு பிளாக் ஹார்ஸ், ஒரு ஒயிட் ஹார்ஸ், ஒரு ஃபாக்ஸ் இருக்குது, ஒரு உல்ஃப் இருக்குது, ஒரு குரோக்கடைல் இருக்குன்னு அந்த எல்லாத்தையும் வைக்கும் போது அதோட கலர் வந்து ஒரு செஸ் போர்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இருக்குது எனக்கு, அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ கருப்பு வெள்ளைன்னு வைக்கிற அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரவே இல்லை. சரி, எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது ஒரு இங்கே எல்லாருமே வந்து பியூராக வந்து பிளாக்குன்னு சொல்லிட முடியாது, ஒயிட்னு சொல்லிட முடியாது. இங்கே இருக்க எல்லாருமே ஜீப்ரா அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் அது வச்சதுங்க பர்பஸ் தான். சார், ஜீப்ரா 2 வந்துட்டு நீங்கள் லீக் கொடுத்துருக்கீங்க. இப்போ அவர் வந்து சொன்னார் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் எடுப்பீங்க கண்டிப்பான. நீங்கள் எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா, இல்லை வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ற கண்டி அப்படி சொன்னாரா? சார், அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை எதுவும் அது காட்டுது சார். சார், ஒரே நிமிஷம் சார், இங்க சார். ஹீரோ சார், உங்களுக்கு ஹீரோ சார் சொல்லுங்க சார். சார், வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. படத்துல வந்து ரொம்ப நீட்டா, ரொம்ப அழகா பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க. இப்போ வந்து ப்ரெஷோ சக்சஸ் மீட்க்கு ரொம்ப ரக்கடா வந்துருக்கீங்க. தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து ரக்கடா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்திருக்கீங்களா அப்படி? I am Semma Mass, actually, sir. I'm actually, that character, he made me shave and all. But that, this is how I usually look. And I'm actually doing another film. For that, I've grown the beard and all. But yeah, I'm glad that you like me in this look. So I'll try to do more films in this look here. Director, sir. ஒரு வங்கியை கொள்ளை அடிப்பது அப்படிங்கறதும், ஒரு வங்கியில இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கறதும் ஒரு சட்டவிரோதம். ஆனா ஒரு கமர்ஷியல் படத்துல இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புஸ்டா அப்படின்னு காட்டுறது வந்து ஒரு தவறான ஒரு வழியே காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதை ஏத்துக்கிறேன் சார்.
ஏன்னா இது இந்த கதையை இப்போ ஸோ ஒரு சினிமாட்டிக்கா ஒரு விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த இதுல. ஸோ ஆன்டி இப்போ அதுதான் இப்போ நான் ஆன்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு ஒரு இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது இன்னும் ஆணித்தரமா ஒரு விஷயம் இறங்குது. இப்போ நான் வந்து சாப்பிடாத ஒரு குழந்தைகிட்ட சொல்ற மாதிரிதான் அது அதட்டுனா அது வேற மாதிரி இதா இருக்கு. ஒரு மாதிரி இது இது பண்ணாத நான் வேற ஏதாவது வாங்கி தரேன் இதை குடுன்னு சொல்லி பொய் சொல்லி தான் வாங்க வேண்டியதா இருக்கு ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தா. அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார். பட் ஐ எம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடா. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார். ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போய் பேங்க்கில் போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தார். அது நடந்தது அது. ஏன்னா அந்த இதில் வந்து நான் அந்த இதில் அந்த மாதிரி பயமுறுத்துனதுனால தான் ஓ இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஏன்னா பேங்க்கில் நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை. ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடிடுறாங்க. அது ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவாக சொல்லும் போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இது எழுதுனது சார். அதுக்கு தான் சத்யராஜ் சார் லாஸ்ட் சார் சார் இங்கே சார் சார் எப்பவுமே நீங்கள் சொல்லுவீங்க எந்த படமாக இருந்தாலும் ஓடனா ஓடும் ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான். நீங்களும் டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா. இப்போ கூலியில் நடிக்கிறீங்க உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துக்கலாமே அப்படி சொன்னீங்களா இல்லை வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா? முதலாவது வந்து இந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா ப்ரெஸ் எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம அவங்க அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய ப்ரமோஷனில் பேசணும். ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அக்ரிமெண்ட் வேறு வர வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்தில் ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவு வருது. அது படித்தும் புரிஞ்சிக்க முடியாது. நான் படிக்கிறதும் இல்லை. அதுக்கு பெரிய ராம்ஜத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு வரணும். நான் ஒரு ஒரு 15-20 பக்கம் அப்படியே சர் 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 சர்ன்னு பரட்டுவேன். கரெக்டாக என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருக்கு பாருங்க, அதை மட்டும் பார்ப்பேன். கண்ணில் விளக்க நீ வந்துட்டு சரி இது அட்வான்ஸு, இது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூல் பிஃபோர் டப்பிங் செட்டில்மெண்ட் ஓகேப்பா போடப்பா கை எழுது அப்படின்னு போட்டுது. அதனால் அதில் எல்லாம் என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. நீங்கள் இப்போ ஏதாச்சும் என் வாயை பிடிங்க ஏதாச்சும் உடறி குட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை. அதனால அந்த படத்தினுடைய ப்ரமோஷனில் பேசிக்குவோம். அதே தான் அதை இல்லை பொதுவாகவே அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தில் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்க தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். இப்போ அந்த படத்தில் வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதை பற்றி பேசல. மற்ற விஷயங்கள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். கேளுங்க கேளுங்க இருங்க ஏதோ கேட்குறாங்க. ஆமாம் சார். இது இப்போ சார் நான் வந்து ரிட்டன் அமௌண்ட்டை தான் டிமேட்டுக்கு கொண்டு வர மாதிரி இருக்கு சார். கம்பெனிக்கு போகாமல் அவங்க அப்ரூவ் பண்ணலாம் சார். இப்போ ஷெல் கம்பெனிஸ்னு சிலது இருக்குல்ல சார். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கொல்கத்தாவில் ஜமாகர்ஜி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்கிறேன். ஜமாகர்ஜி இஸ் மென் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் அங்கே கொல்கத்தாவில். இப்போ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனிஸ் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக ஒரு கம்பெனியே இருக்காது. அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போட்டு அது ஒரு சும்மா ஏறுற மாதிரி அவங்க மேனிபுலேட் பண்ணுறாங்க. இப்போ இது நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து நான் இப்போ சொல்ல அர்ஷத் மேதா சார் அங்கேருந்து அந்த சைட்லேருந்தே வருது. இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ் நான் ரொம்ப டெப்த்தாக அதுக்கு தான் நான் அதுக்குள்ளே போகல. பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேலே இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு 1000 பேர் ஷெல் கம்பெனிஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடை பூட்டியிருக்கும். ஒரு சாதாரண டீ கடையை கூட இருக்கும். ஆனால் அது ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி காட்டியிருப்பாங்க. அதில் உள்ளே இருக்கிறவங்க ப்ளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர். நான் எப்படி காட்டுறேன்னா பாபா இஸ் ஓனிங் ஷெல் கம்பெனிஸ், நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை மேனிப்புலேட் பண்ணி உள்ள இருந்து அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு. அது நான் ரொம்ப டீட்டெயிலாக போனேன். இவ்வளோ தூரம் என்னால் ஒரு சினிமாக்குள்ள சொல்ல முடியுமான்னு தெரியல. பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன்.
அதை எவ்வளோக்கு சொன்னால் அது போதும், அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார். அதில் ஏதாவது லாஜிக்கல் எரர் வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்காக சொல்கிறதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்திருக்கோம் நாங்கள். அது அதுதான் ரொம்பவே எடுத்துட்டீங்க சார். ஓகே சார், நல்ல கேள்வி சார், தேங்க்யூ சார், ரியலி குட் க்வெஸ்சன்.